அமைதியான தோற்றமும் மிகுதியான பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிகாரி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இந்த விகாரி வருஷத்தில் நீங்கள் விரும்பிய நன்மைகள் அனைத்தும், நன்மையான விஷயங்கள் அனைத்தும் தடங்கள் இல்லாமல் தாமதம் இல்லாமல் நடந்தேறணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்களுடைய ராசிக்கு ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது வருட பலன், விகாரி வருஷத்தில் தனுசு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே விகாரி வருஷம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் கடக ராசியில் கடக லக்னத்தில் உதயமாகிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும், பயப்பட வேண்டாம். கஷ்டம்ங்கிறது கெட்ட விஷயங்களும் கெட்ட நண்பர்களும் கெட்ட நட்புகளும் கெட்ட உறவுகளும் கெட்ட பழக்க வழக்கங்களும் நிச்சயமாக விலகக்கூடிய நிதர்சனமான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அதிகமாகுது, பயப்பட வேண்டாம். ஒன்று, அதே சமயம் ஜென்ம ராசியில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்லவங்களுடைய நட்பு, நல்லவங்களுடைய தொடர்பு, நல்லவங்களுடைய ஆறுதல், நல்ல பழக்க வழக்கங்களுக்கு உண்டான அடிப்படையான ஒரு சூழ்நிலைகள் இதுவெல்லாம் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தேவையில்லாத தீய பழக்கங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டுறாங்க அல்லது அடிமை ஆயிடுறாங்க. அந்த மாதிரி அடிமையானவங்க நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்திற்கான, அதாவது விகாரி வருட புத்தாண்டிற்கான சிறப்பு. இதே ஜென்ம ராசியில் வந்து கேது பகவானும் இருக்கிறதுனால, பொதுவாகவே இந்த குரு பகவானும் கேது பகவானும் சேர்ந்ததுனாலே கோடீஸ்வர யோகம், முதல் தரமான கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துரும். அப்போ இந்த வருஷத்தில் வந்து நினைச்சு பார்க்க முடியாத நேர்த்தியான சம்பத்துக்களையும் கீர்த்தியான செல்வங்களையும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே அடைய முடியும். கேது பகவான் ஞானகாரகராக இருக்கிறதுனால போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு சில திருப்பணிகளுக்கு, தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய வல்லமையும் வருமானமும் அதிகமாகும். கோயிலில் வந்து தெய்வ திருப்பணிகளில் வந்து தர்மகர்த்தா போன்ற தலை சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். என்னதான் இந்த கேது பகவான் ஞானகாரகனாக இருந்தால் கூட இல் வாழ்க்கையை விட பொது வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகரிக்கும். இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாகவே கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுக்கு அதாவது ஊருக்கு நல்ல மரம் வீட்டுக்கு பீத்த மரம் சொல்லுவாங்க. அதாவது ஊருக்கு நல்லவர் வீட்டுக்கு கெட்டவர் அப்படின்னு. உங்களுடைய அறிவு திறமை சம்பாத்தியத்தில் வந்து நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு சமூகத்துக்கு பொதுநல வாழ்க்கைக்கு பயன்படும். ஆனால் வீட்டுக்கு வந்து அளவாத்தம் பயன்படும். அதை வீட்டில் உள்ளவங்க அனுமதிக்காமல் இந்த மாதிரியான ஒரு பழமொழியோடு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதிகரிக்கும். ஏன் அந்த மாதிரியான ஒரு பரந்த எண்ணம், சிறந்த குடும்பம் அப்படிங்கிறத விட பரந்த எண்ணம் எதனால் அதிகமாகுது அப்படின்னா, இந்த கேது பகவான் ஆன்மகாரகனாகவும் ஞானகாரகனாகவும் இருக்கிறதுனால இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு பொது திருப்பமும் பெரும் பிரபலியமும் நிச்சயமாகவே அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. இந்த சூரிய பகவான் இந்த விகாரி வருஷத்தில் மந்திரியாக காரகத்துவம் பெற்றிருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். ஏழரை சனிக்கு மேலான ஏற்றங்கள் அதிகரிக்கும், கவலைப்படாதீங்க. அதே சமயம் இதே சூரிய பகவானோடு புதன் பகவான் வேற சேர்ந்திருக்கிறாரு. பொதுவாகவே புதனும் சூரியனும் சேர்ந்தது அப்படின்னா புத ஆதித்ய யோகம். சூரியனோடு சுக்கர பகவான் சேர்ந்தார் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்காது. ஆனால் சூரிய பகவானோடு புதன் பகவான் சேரும் அஸ்தங்கம் அப்படிங்கறத விட மிகப்பெரிய ஆதிபத்தியம், அது புத ஆதிபத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வியில் சிறந்து விளங்க முடியும். அதே சமயத்தில் மிகப்பெரிய கட்டுமான பணிகளில் வந்து சிறந்து விளங்க முடியும். அயல்நாட்டு பணிகளில் வந்து அதிகமான விருப்பம் எடுத்துக்க முடியும். அரசு வகையில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் ஆதாயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்ட முடியும். இதே புதன் பகவான் விகாரி வருஷ ஆரம்பத்தில் விகாரி வருஷ புத்தாண்டில் வந்து சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கும்ங்கிற பாடல் கேட்டிருப்பீங்க. அந்த நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். சுக்கர பகவான் வந்து ரசாதிபதியாகவும் தானியாதிபதியாகவும் ஆட்சி பெற்று, அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணம் நடக்கும்னு சந்தோஷமா சொல்றத விட அந்த திருமணம் தன்னுடைய சுய கௌரவத்தோடு, தன்னுடைய சுய அறிவோடு, அதாவது என்ன சொல்லுவாங்க இல்லையா,
பெத்தவங்க பார்த்து பெரியவங்க பார்த்து நிச்சயிக்கப்படுகிற திருமணம் அப்படிங்கிறத விட நீங்களாக பார்த்து நிச்சயிக்கக்கூடிய திருமணம் தான் இந்த வருஷத்தில் அதிகமாக நடக்கும். அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. பெத்தவங்க நிச்சயித்தாலும் சரி, நீங்களே நிச்சயம் பண்ணிக்கிட்டாலும் சரி, திருமணம் திருமணம் தான். என்னதான் பெத்த பிள்ளையை வந்து பெத்த பையனை வந்து அப்பா எவ்வளவு தான் பாதுகாத்தாலும் பெத்தவங்க பாதுகாத்து வளர்த்துனாலும் அவங்களே வச்சுக்க முடியாத ஆயுள் முழுவதும் திருமணம் பண்ணித்தான் ஆகணும். அந்த திருமணம் பெத்தவங்க செஞ்சு வச்சாலும் சரி, நீங்களாகவே செஞ்சு வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்களாகவே செய்துக்கிட்டாலும் சரி, பெத்தவங்க செய்தாலும் நீங்கள் செய்தாலும் மற்றவங்க பார்த்து பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மெல்ல மெல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்தில் நன்மைகள் நிறைந்த இந்த வருஷத்தில் தான் ஜென்ம ராசியில் குரு பகவானும் சனி பகவானும் இணைந்து பிரம்மகத்தி தோஷத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சனி பகவான் கூட விகாரி வருஷத்தில் வந்து விகாரி வருஷத்திய புத்தாண்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சனி பகவான் ராஜாவாகவும் சேனாதிபதியாகவும் அர்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் நான்கு ஆதிபத்தியங்களுக்கு சனி பகவான் ஒருவரே ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நாலு எழுத்து படிச்சுக்கிட்டு நமக்குத்தான் அறிவு இருக்குது பெற்றவங்களுக்கு அறிவில்லை அப்படிங்கிற தப்பு கணக்கு போற்ற வேண்டாம். வாழ்க்கையில் வந்து வாழ்ந்து காட்டுவதற்கு அறிவிலையோ படிப்பிலையோ சாதாரண உயரத்திலேயோ வளர்ந்து காட்டுறது பெரிய பெரிய விஷயம் கிடையாதுங்க. வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவது பெரிய விஷயம் அப்படிங்கிற ஞானத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுனால இந்த ஞானத்தை நீங்கள் மிகப்பெரிய அதாவது விமானத்தை போல ஆகாயத்தை போல நல்ல ஞானத்தோடு இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் இந்த சமுதாயத்தில் இந்த நாட்டில் உயரணும் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வியாழக்கிழமை நாட்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. மிகப்பெரிய திருப்பங்களை வருத்தமெல்லாம் விரட்டையடிக்கக்கூடிய வாழ்க்கையை சந்திக்கணும் அப்படின்னா திருப்பங்கள் நிறைந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வியாழக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக நல்லது. அந்த திருச்செந்தூர் கடற்கரையில் வியாழக்கிழமை அதிகாலையில் சூரிய உதயம் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் அல்லது காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாகவே அதாவது கடலில் வந்து ஒரு 9 முறை அல்லது 11 முறை முக்கல் போட்டுட்டு அதுக்கப்புறம் புது வஸ்திரம் அணிந்து நாளி தீர்த்தம் எடுத்துக்கிட்டு எல்லாம் வல்ல எம்பெருமானை வழிபாடு வச்சுக்கிறது அதாவது முருகப்பெருமானை வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமான் வழிபாடு இருந்தாலே போதுங்க, நீங்கள் மிகப்பெரிய வெற்றியையும் மாபெரும் வளர்ச்சிகளையும் சந்திக்க முடியும். நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கு சொன்ன அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு நடக்கிறங்கிற எண்ணம் எனக்கு இருந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் அதாவது வருஷத்தில் விளம்பி வருட ஆரம்பத்தில் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய விளம்பி வருடம் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கிற 9 நவகிரகங்களும் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரியான சிறப்பு அல்லது பொறுப்பு அல்லது நல்லது அல்லது கெட்டது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உறுதியாகவே சொல்லியிருக்கிறோம் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து நீங்கள் ஜனனமாகும் பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும். ஒன்று அதிகமாகும் அல்லது குறையும் அல்லது தடங்களாகுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி தடங்கள் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்த வழிபாடு இந்த வருஷத்து விகாரி வருட புத்தாண்டுக்கு எந்த மாதிரியான வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற வெறும் பலன்கள் மட்டுமல்ல விகாரி வருட பலன்கள் மட்டுமல்ல பரிகாரங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான வழிபாடோ அல்லது பரிகாரமோ நீங்கள் முறையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக துயரங்களை துடைத்தெறிந்து உயரங்களை சந்திக்க முடியும். உயரத்தில் உள்ளவங்க கூட சிகரத்தை தொட முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனனகால ஜாதகம் மட்டுமல்லங்க கரு உருவான கால தேதியை உணர்ந்து அதாவது பிரசன்ன முறைப்படி கரு உருவான கால நேரத்தை உணர்ந்து அதற்கு தகுந்த வழிபாடோ பரிகாரங்கள் கூட நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் அதாவது விகாரி வருட தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சி செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க
கிடைக்காதவங்க, எந்திரத்தை நம்பி எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீகத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் விகாரி வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.